ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு உங்களோட பாங்கறையில ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச பன்னீர் பராட்டா எப்படி வீட்டில் செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். முதல்ல நம்ம சாஃப்டான சப்பாத்தி இல்லைனா பராட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இது கூடவே சக்கரை சேர்த்துக்க போறோம். இத நல்லா mix பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் வெதவெதப்பா இருக்கிற தண்ணி எடுத்துறோம். அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாஃப்ட்டான மாவு வர வரைக்கும் நம்ம பிசைய போறோம். நமக்கு சாஃப்ட்டான சப்பாத்தி இல்லனா பரோட்டா வரணும் அப்படினா நல்லா நீட் பண்ணனும். சோ இது 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா நீட் பண்ண போறோம். இப்போ இது கூட கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நீட் பண்ணலாம். நல்லா பிசைஞ்சதனால பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டா வந்திருக்கு. இதுக்கு மேல கொஞ்சமா நெய் சேர்த்து அப்படியே கவர் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண விட போறோம். அடுத்து நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி நம்ம துருவி எடுக்க போறோம். இது கூட கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் ஆம்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனது, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ண போறோம். அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துக்கலாம். அது சின்னதா ஒரு பூரி சைஸ்க்கு நம்ம தட்ட போறோம். இப்போ இதுக்கு நடுவுல நம்மளுடைய பன்னீர் ஸ்டஃபிங்க சேர்த்து நம்ம நல்லா இத கம்ப்ளீட்டா இத சீல் பண்ண போறோம். இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்த்து பன்னீரோட ஸ்டஃபிங் வந்து வெளியில வராத மாதிரி நம்ம இத சீல் பண்ணனும். அடுத்து ஒரு பேன்ல நம்ம செஞ்சு வச்சிருக்க பரோட்டாவை ஒன்னொன்னா போட்டு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரணும், அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுக்க போறோம்.
அவ்வளவுதான். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நமக்கு கோல்டன் பிரவுன் ஸ்பாட்ஸ் வந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிட போறோம். இந்த பன்னீர் பரோட்டா கூட நம்ம ஆனியன் ரைத்தா இல்லைனா இந்த மாதிரி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த பன்னீர் பரோட்டா ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டாகவும் வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க. அடுத்த ரெசிபியோட மீட் பண்றோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பை.